உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி மேயர், நகர்மன்ற தலைவர், பேரூர் மன்ற தலைவர் ஆகிய பதவிகளுக்கு நேரடியாக தேர்தல் நடத்துவது, மக்களே வாக்களிப்பது என்கிற நடைமுறை இருந்த நிலையில் திடுமென தமிழக அரசு அவசர சட்டம் ஒன்றை இயற்றியுள்ளது. கவுன்சிலர்களின் மூலம் மேயர், நகர்மன்ற தலைவர், பேரூர் மன்ற தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பது என்கிற வகையில் இந்த அவசர சட்டத்தை இயற்றியுள்ளது. இது தேர்தலுக்கு பின்னர் கவுன்சிலர்களை கடத்தி செல்வதற்கும் குதிரை பேரம் செய்வதற்கும் இடம் கொடுக்கும். இதனால் ஊழல் முறைகேடுகள் அதிகரிக்கும். கவுன்சிலர்களின் மூலம் மேயர் மற்றும் நகர்மன்ற பேரூர் மன்ற தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது, கவுன்சிலர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்க முடியும். எனவே இந்த அவசர சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் மக்களே வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரடி தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. இன்று மாலை சென்னையில் எனது தலைமையில் கோத்தபய ராஜபக்சே இந்திய வருகையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இனப்படுகொலை குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நிலையில் உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் பன்னாட்டு புலனாய்வு விசாரணை கோரி ராஜபக்சே குடும்பத்தினரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிற சூழலில் இந்திய அரசு மரபு என்கிற பெயரில் கோத்தபய ராஜபக்சேவுக்கு வரவேற்பு கொடுப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது. இது கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்துகிற ஒரு போக்கு என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. மத்திய அரசு கோத்தபய ராஜபக்சே இந்திய வருகையை ரத்து செய்ய வேண்டும், தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. மராட்டிய மாநிலத்தில் தேர்தல் முடிந்து பல வாரங்கள் உருண்டோடிய நிலையில் அங்கே மதசார்பின்மை காப்பாற்றப்படும், மதசார்பற்ற அரசு உருவாக்கப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவர்களின் தலைமையிலான என்சிபி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து அரசமைக்க முன்வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மதசார்பின்மையை காப்பாற்றுவது இந்திய அரசியலில் மிகவும் கடினமானது என்கிற கவலையை இந்த போக்கு நமக்கு உருவாக்கியிருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தியிருக்கும் இந்த சூழலில் மதவாதத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்த என்சிபி கட்சி பிஜேபியோடு கூட்டணி அமைத்தது அந்த இரு கட்சிகளின் தனிப்பட்ட நிலைப்பாடுகள் என்றாலும் கூட அது இந்திய அரசியல் அரங்கில் ஜனநாயகத்தின் மீதான மதசார்பின்மையின் மீதுள்ள நம்பகத்தன்மையின் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது, நம்பகத்தன்மையை பாதிக்க செய்திருக்கிறது என்கிற கவலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதிவு செய்கிறது. 1997 மேலவளவில் நடந்த படுகொலை நாட்டையே உலுக்கியது, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு கொடூரமான படுகொலை,
அந்த கொலை வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டவர்களை 10 ஆண்டுகள் கழித்தவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என்கிற விதிமுறையின்படி விடுதலை செய்திருப்பது ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கும் எதிரான ஒரு நடவடிக்கை என்பதை அண்மையிலே முதல் அமைச்சர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும். தமிழக அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதல்வருக்கு நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம், முதல்வரிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழக அரசுக்கு இப்போதும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும், இந்த நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற உள்ளது. அதில் குறிப்பாக பாலமேடு ஜல்லிக்கட்டு அரசு விழாவாக நடைபெறுவதை நாம் அறிவோம். அரசு விழா என்கிற போது அந்த விழா கமிட்டியில் அனைத்து சமூகங்களும் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும். ஆனால் ஆதி திராவிடர் அருந்ததியர் சமூகங்களை சார்ந்த பிரதிநிதிகள் அந்த விழா குழுவிலே இடம்பெறவில்லை என்று தெரிய வருகிறது. மாவட்ட ஆட்சியரிடத்திலே அது குறித்து முறையிடப்பட்டிருக்கிறது. அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. சூழ்நிலை ஒரு ஸ்கூல் கட்டடம் கட்டியிருக்கிறாங்க, ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கலாம், 2000 குடும்பம் இருக்காங்க நமக்கு. கல்மேடு பகுதி அம்பேத்கர் நகரில் அரசு கட்டிடம் பள்ளிக்கென கட்டப்பட்ட கட்டிடம் உள்ளது. ஆனால் பல 10 ஆண்டுகளாக அந்த கட்டிடம் பயன்படுத்தப்படாமல் பாழடைந்து கிடக்கிறது. அந்த கட்டிடத்தில் பள்ளிக்கூடத்தை நடத்த மதுரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மற்றும் தொடக்கப்பள்ளி நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். கோத்தபய ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் பதவியேற்ற உடனேயே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. இவர்கள் ஆட்சியில் எத்தகைய நிலை தமிழர்களுக்கு ஏற்படும் என்பதற்கு இதுவே ஒரு சான்று என்பதை இந்திய அரசுக்கு சுட்டிக்காட்டுகிறோம்.